தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழ் அழகி ஆசம் கிலாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் பழமொழி. அதாவது, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முருங்கை மரத்தை நட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல இருந்து எந்த லாபமும் கிடைக்காது. அதே போல அது நம்ம விவசாய நிலத்துல கொண்டு போயிட்டு நட்டு வச்சோம் அப்படின்னாலும் நம்ம வெறுங்கையோட தான் வர வேண்டும் அப்படின்னு ஒண்ணு நம்ம கேள்விப்படுவோம். ஆனா அது உண்மையான பொருள் அல்ல. உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பூ, இலை, காய் இவை மூன்றுமே நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். இந்த இரும்பு சத்து கிடைக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்க எலும்புகள் எல்லாமே வந்து நல்லா வலுப்பெறும். அதே போல வயதான காலத்துல ஏற்படக்கூடிய கூணு, அதாவது இந்த குமிஞ்சு நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படுத்தாம நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தாங்க சொல்லுவாங்க, முருங்கையை நட்டவன் கைகளில் தடி போன்றவை ஊன்றாமல் அவன் கம்பீரமாக எழுந்து நின்று நடப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய உண்மையான பொருள். இது நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கு. அதனால இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நமக்கு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முகிலா தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் தி நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தினைக்கும் நோட்டிபிகேஷன் ஆகும். வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னா முகிலா தமிழ் சேனல் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அந்த டாபிக்கே உங்களுக்கு நான் பேசுவேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.